अन्तःपुरात् वैशम्पायनम् आदाय आगच्छ इति समुपजात तद्वृत्तान्तप्रश्नकुतूहलः राजा प्रतिहारीम् आदिदेश. பிரதிஹாரி அந்த துவாரபாலிகா இருக்காளே, அவள்கிட்ட வந்து ஆதேசம் சொல்றார் ராஜா. வைஷம்பாயன அந்தப்புரத்துலேருந்து ஐஷன் வா அப்படிங்கிற. அத்த முகூர் முகூர்த்தாதிவ வைஷம்பாயன பிரதிஹாரிய கிரகீத்த பஞ்சரக கணக்க வேத்ரலதா வலம்பினா கிஞ்சித்து அவனத பூர்வகாயேன சித சித கஞ்சுக்க அவச்சன்ன வபுஷா கஞ்சுகி கஞ்சுகி நான் கஞ்சுகினா அனுகம்யமானஹ அஞ்சுகினா அனுகம்யமானஹ ராஜாந்திகம் ஆஜகாம. சோ வைஷம்பாயனஹ ராஜாந்திகம் ஆஜகாம. அத பிறகு முகூர்த்தாத்து இவ, ஒரு கொஞ்ச நேரத்துல வைஷம்பாயனஹ வைஷம்பாயனன் ராஜாந்திகம் ராஜாவனுடைய பக்கத்துல ஆஜகாம வந்து சேர்ந்தார். எப்படி பிரதிஹாரியா கிரகீத பஞ்சரஹா, பிரதிஹாரி வந்து அந்த வைஷம்பாயனோட கூட்ட எடுத்துட்டு வந்தா கூண்ட கனக வேத்ர, அதுக்கு கூட பின்தொடர்ந்து யார் வந்தார்னா ஒரு கஞ்சுக்கி அந்த வைஷம்பாயனனுக்கு பின்னாடி, கஞ்சுக்கினா அனுகம்யமானஹா வைஷம்பாயனஹா, ஒரு கஞ்சுக்கி வந்து பின்னாடி பின்தொடர்ந்து வந்தா. கஞ்சுகிங்கிறவன் இந்த அந்தப்புரத்து இது அட்டெண்டன்ட் மாதிரி அவன், ஒரு ஒரு யூஸ்வலி கஞ்சுகி எப்படின்னா நம்ம சேனையிலேருந்து ஒரு ரிட்டையரான வயசானவனாக இருப்பான். அவர் வந்து இந்த அந்தப்புரத்துக்கெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்ட் மாதிரி இருப்பார். ஓகே, கஞ்சுகி கஞ்சுகினா அனுகம்யமானஹா. அந்த கஞ்சுகி எப்படி இருக்கார், கனக வேத்ரலதா அவலம்பினா. கனக தங்கமயமான வேத்ரலதாங்கிறது பெரம்பு, இந்த இது மூங்க குச்சியை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய, அவலம்பினா அதை கையில் வைத்து கொண்டிருக்கும். கிஞ்சிது அவனத பூர்வகாயேன, கொஞ்சம் முன்னாடி பூர்வகாயம் ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு. இந்த பூர்வகாயங்கிறது சமாசம் படிச்சிருப்பேன், காயசிய பூர்வம் பூர்வகாயகான்னு. அந்த கிஞ்சித்து அவனத பூர்வகாயம், தன்னுடைய முன் சரீரத்தினுடைய முன்பாகமானது கொஞ்சம் வணங்கி இருந்தது, டானா மாதிரி இருந்தார், அப்படி குனிஞ்சு கூன் போட்டுண்டு இருக்கக்கூடிய. சித கஞ்சுக அவச்சன்ன வபுஷா, சித வெள்ளையான கஞ்சுக சட்டை, அந்த சட்டையினால அவச்சன்ன மூடப்பட்ட வபுஷா சரீரத்தை உடையவரும் ஆன கஞ்சுகினா, அந்த கஞ்சுகியினால் அனுகம்யமானஹா பின்தொடரப்பட்ட வைஷம்பாயனஹா ராஜாந்திகம் ஆஜகாம, ராஜா கிட்டக்க வந்த. சித்தித்தல நிஹித கர கரதலஹ தூ கஞ்சுகி ராஜானம் யஜ்ஞாபயத். கிருதிதல நிஹித, கிருதிதல பூமியில் நிஹித வைத்த கரதலஹா கையை உடைய கஞ்சுகி, அந்த கஞ்சுகி ராஜானம் ராஜாவிடம் யஜ்ஞாபயத்து தெரிவித்தார். தேவ தேவியஹ விஜ்ஞாபயந்தி தேவ ஆதேஷாத் ஏஷஹ வைஷம்பாயனஹ ஸ்நாதஹ கிருத ஆஹாரஹ ச தேவ தேவபாதம் தேவபாத மூலம் பிரதிஹாரியா நீதஹ இதி அபிதாய கதே ச தஸ்மின். தேவி தேவ ராஜாவே, தேவியஹ விஜ்ஞாபயந்தி, அந்தப்புரத்துல இருக்கக்கூடிய தேவிகள் எல்லாம் தெரிவிக்கிறா உங்கள்கிட்ட என்ன, தேவ ஆதேசாத்து ஏவ, தங்களுடைய ஆதேசத்தினால் ஏஷா வைஷம்பாயனஹா இந்த கிளியான வைஷம்பாயனன் ஸ்நாதா குளிப்பாட்டப்பட்டவன், கிருத ஆகாரஸ்ட சாப்பாடு பண்ணி வச்சாச்சு அவனுக்கு, அப்படி தேவபாத மூலம் ராஜாவனுடைய பாதத்திற்கு பிரதிஹாரியா நீதா இந்த துவாரபாலகியினால அழைத்து வரப்பட்டிருக்கான். இதி அபிதாய அப்படிங்கிற அந்த தேவியனுடைய அட்வை இத விஷயத்த மெசேஜை வந்து தெரிவிச்சுட்டு கதேச்ச தஸ்மின்னு அந்த கஞ்சுக்கி போன பிறகு போன சமயத்தில் ராஜா ராஜா வைஷம்பாயனம் அப்ரிச்சத். ராஜா வைஷம்பாயன கேட்டார், கஷ்டித்து அபிமதம் ஆஸ்வாதித்தம் அபியந்தரே பவதா கிஞ்சித் அஷணஜாத்தம் இதி. கச்சித்து அப்படின்னு அதை படிங்க, கஷ்டித்துங்கிறச்சே எவனோ ஒருவன் அர்த்தம், கச்சித்துன்னா அது வந்து ஒரு க்வெஸ்டின் பாயிண்ட், அது
கிம், என்ன சாப்பிட்டியா, என்ன கொஞ்சமாவது அப்படின்னு கேட்குறோமோ இல்லையோ, அந்த மாதிரி கச்சித்து அபிமதம் ஆஸ்வாதிதம் அபியந்தரே பவதா கிஞ்சித் அசன ஜாத்தம். அது அன்வயம் எப்படி, பவதா தங்களால் கிஞ்சித்து ஏதோ சிலது, அசன ஜாத்தம் சாப்பாடு வகை, அபிமதம் பிடித்ததாகவும் ஆஸ்வாதித்தம் சாப்பிடப்பட்டதா, எங்க அபியந்தரே அந்த புறத்தில் கச்சித்து சாப்பிடப்பட்டதா என்ன அப்படின்னு கேட்கிறார். அந்த கச்சித்து இஸ் த க்வெஸ்சன் வேர்டு, ஓகே அப்படின்னு ராஜா வந்து வைஷம்பாயனம் அப்ரச்சது. சஹ பிரதிவாச்ச தேவ கிம் வா ந ஆஸ்வாதிதம். அந்த வைஷம்பாயனன் இப்ப பதில் கூற சொல்றார், தேவ ராஜாவே கிம் வா ந ஆஸ்வாதிதம், என்னதான் நான் வந்து சாப்பிட்டு பார்க்கல, ருசிச்சு பார்க்கல, டேஸ்ட் பண்ணி பார்க்கல, என்னென்னு ஒவ்வொன்னா இப்ப சொல்ல போறார். ஆமத்த கோகில லோச்சன சவினி லபாட்டலஹ கஷாய மதுரஹ சவிஹி சவிஹி நீலபாட்டலஹ, அங்க மேல வந்து இரு இருக்கணும். ஆமத்த கோகில லோச்சன சவிர் நீலபாட்டஹ பாட்டலஹ. ஆமத்த கோகில லோச்சன சவிர் நீலபாட்டலஹ கஷாய மதுரஹ பிரகாமம் அபி பிரகாமம் ஆபீதஹ பிரகாம ஆபீதஹ ஜம்பு பலரசஹ ஜம்பு பலரசஹ பிரகாமம் ஆபீதஹ, இஷ்டப்பட்டபடி நான் வந்து ஜம்பு பழம் நாகப்பழத்தினுடைய ஒரு ரசத்தை ஜூஸை வந்து நன்னா குடிச்சேன். அது எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு, ஆமத்த நல்ல மதம் இது வசந்தத்தில் வந்து அப்படியே மதம் பிடிச்சு அந்த ஒரு கோகிலம் இருக்குமே குயில், அந்த குயிலினுடைய லோச்சன கண்கள், அந்த கண்ணினுடைய சவிகி காந்தியை போல ஒரு காந்தியை உடைய நீல பாட்டலகா போத் ஒரு ப்ளூ கலர், அதே சமயத்தில் ஒரு பாட்டலம்னா செவப்பு, நல்ல கருஞ்செவப்பு கலரில் இருந்தது, வயலட் கலரில் இருக்கக்கூடிய கஷாய மதுரகா, அதனுடைய டேஸ்ட் வந்து மதுரமாகவும் இருந்தது, அதே சமயத்தில் கஷாயம் ஒரு துவர்ப்பும் இருந்தது அதில், அப்படிப்பட்ட கசப்பு அப்படி இருந்த அந்த ஜம்பு பழ ரசகா, ஜம்பு பழத்தினுடைய ஒரு ரசம் ஜூஸ், அதை பிரகாமம் இஷ்டப்படி ஆபீதா என்னால் சாப்பிடப்பட்டது. ஹரி நகர ஹரி நகர பின்ன மத்த மாதங்க கும்ப முக்த ரத்த ஆர்திர முக்தா பல 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 அது என்னன்னா பல துவிம் ஷீன் இருக்கு, அதை வந்து துவீம் ஷீன்னு டு தீர்க்கம் போட்டுருக்கோம். தாடிமங்கிறது மாதுளம், மாதுளையினுடைய பீஜானி, அந்த மாதுளைக்குள்ள இருக்கக்கூடிய பழம் இருக்கே அந்த ஒவ்வொன்னும் பீஜம் தானே, சீட்ஸோட இருக்கக்கூடிய அந்த இது, அது எப்படி இருக்குன்னா ரெட்டு கலர் ஷேப்பு, ஷேப்பு கலர் வந்து முத்து மேலே விழுந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்கு அது பார்க்கறதுக்கு, அந்த தாடிம பீஜம். அதுக்கு வந்து கம்பேரிசன் எப்படி போடுறாருன்னா, சிங்கம் வந்து தன்னுடைய நகத்தினால அப்படியே மதம் பிடிச்ச ஒசந்த ஜாதி யானையை உன்னுடைய மத்தகத்தை போய் வெட்டித்துனா அதுலேருந்து முத்து பரல்களோட அந்த ரத்தம் விழுமோ இல்லையோ அது போல இருந்துதான் அந்த இது மாதுள மொட்டு இதுகள் பழம். ஹரி சிங்கம், அதனுடைய நகர நகம், அதனால் பின்ன உடைக்கப்பட்ட மத்த மாதங்க கும்ப, மதம் பிடித்த மாதங்க யானையினுடைய கும்ப மத்தகம், அதிலிருந்து முக்த வெளிவருகின்ற இரத்த ரத்தம், அதனால் ஆர்திர நினைக்கப்பட்ட முக்தாபல முத்துக்கள், அதனுடைய துவீம்ஷி காந்தியை போல ஒரு காந்தியை உடைய கண்டிதானி தாடிம பீஜம், தாடிம பீஜானி உடச்சு வெள்ள எடுக்கப்பட்ட அந்த மாதுளையினுடைய இது மாதுளை அந்த கொட்டையோட இருக்கக்கூடிய பழங்கள்.
அதுதான் ஹரி சிங்கம் நகர நகம், அதனால் பின்ன உடைக்கப்பட்ட மத்த மாதங்க மதம் பிடித்த யானை, அதனுடைய கும்ப மத்தகம். அந்த மத்தகத்தை வந்து மஸ்தகத்தை உடைச்சதுனால, நெத்திய உடைச்சதுனால அதிலிருந்து முக்தம் வெளியில வருது. எது தியக்தம்னு அர்த்தம், என்னது வெளில வருது, ரத்தம் வெளில வருது. அந்த ரத்தம் வந்து ஆர்திர அது போய் அந்த மத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்கள் எல்லாத்தையும் அது அப்படியே நினைக்கிறதா அந்த ரத்தம். ஸோ ஆர்திர முக்தாபல, அந்த ரத்தத்தினால் நினைக்கப்பட்ட முத்துக்களின் காந்தியை போல ஒரு காந்தியை உடையது. ஸோ த்வீம்ஷி நளினி தள ஹரிந்தி, நளினி தள ஹரிந்தி திராட்சாஃபல சுவாதுனி ச தலிதானி ஸ்வச்சயா பிராச்சீன ஆமலக்கி பலானி. திராட்சையும் சாப்பிட்டேன், ஆம்ல பழக்கமும், இது ஆம்ல அது என்ன, நெல்லிக்காய், நெல்லிக்காயும் சாப்பிட்டேன், திராட்சையும் சாப்பிட்டேன் அப்படிங்கிறார். அந்த திராட்சை எப்படி இருக்குன்னா, ரெண்டுமே நளினி தல ஹரிந்தி, நளினி தாமரை, தாமரையினுடைய இலைய போல ஹரிந்தி பச்சையாக இருக்கக்கூடிய, ஹரித்துங்கிறச்சு பச்சை, ஹரிந்திங்கிறச்சு ஹரித், ஹரிதி ஹரிந்தி, ஜெகத் ஜெகதி ஜெகந்தி மாதிரி நபுன்சகலிங்கம். நளினி தள ஹரிந்தி, தாமரை இலையை போல் பச்சையாக இருக்கக்கூடிய திராட்சா பல சுவாதுனி, திராட்சை பழங்கள் நல்லா அப்படியே சுவாதுன்னு டேஸ்டா இருக்கு, நல்ல ருச்சியாக இருக்கக்கூடிய திராட்சா பழங்கள். மேலும் எனக்கு ஆமலக்கி பலானி, பிராச்சீன ஆமலக்கி பலானி, அதுவும் சுவாதுனி. அந்த அந்த இடத்துல திராட்சா பல அதாவது திராட்சா பல சுவாதுனிங்கிறச்சே திராட்சைய போல மதுரமா இருக்கக்கூடிய அறநெல்லிக்காங்கிறார். அங்க திராட்ச பழங்கள் அண்ட் ஆமலக்கி பலானி இல்ல, திராட்சை எவ்வளவு மதுரமா இருக்குமோ, திராட்ச பலவத்து சுவாதுனி, திராட்சைய போல அப்படியே திதிக்கின்ற தலிதானி வெட்டப்பட்ட ஸ்வேச்சையா தலிதானி, எனக்கு வேணுங்கிற மாதிரி என்னால் அதை வெட்டி சாப்பிடப்பட்டதுங்கிறார். பிராச்சீன ஆமலக்கி பலானி. ஸோ இப்படி நளினீதல ஹரிந்தி, தாமர இதழை போல பச்சையாக இருக்கக்கூடிய திராட்சா பல சுவாதுனி, திராட்ச பழத்தை போல திதிக்கின்ற பிராச்சீன ஆமலக்கி பலானி, அந்த அருநெல்லிக்கா அருநெல்லிக்காவோ சிறுநெல்லிக்காவோ ஏதோ ஒரு நெல்லி கனிகள், ஸ்வேச்சையா தலிதானி, என் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வெட்டி சாப்பிட்டேன் அப்படிங்கிற, சாப்பிடப்பட்டவை வெட்டப்பட்டவை. அதுல வெட்டினா மாத்திரம் இல்லையா, சாப்பிட்டா தானே தெரியும் அது வந்து திராட்சைய போல அது சுவாதுவா இருக்குன்னு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கிம் வா பிரலபிதேன பகுனா, இத பத்தி நான் இதுக்கு மேல என்ன பேசணும், லெட் மீ ஸ்டாப், இனஃப் ஆஃப் டைக்ரஷன் அர்த்தம். சர்வமேவ தேவி பிஹி ஸ்வயம் கரதல உபநீயமானம் அமிர்தாயதே, தேவி பிஹி அந்த அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய உன்னுடைய ராணிகள்லாம் இருக்காளே, அவளால ஸ்வயம் தானாகவே கரதல உபநீயமானம், அவா கையில எடுத்துட்டு வரக்கூடியது. அபநீயமானம்னா விளக்கிறது, உபநீயமானம்னா எடுத்துன்னு வருது. ஆமா, சோ தங்கையால அந்த தேவிகள் எல்லாரும் எடுத்துன்னு வர்றது, சர்வமேவ எல்லாமே அமிர்தாயதே அமிர்தம் போல ஆச்சரிக்கிறது எனக்கு அப்படிங்கிற, அது உபமா அலங்காரம். அந்த கியங் பிரத்யம் போட்டிருக்கோல்லையோ, அமிர்தம் இவ ஆச்சரதி இது அமிர்தாயதே இருக்கோல்லையோ, அந்த இவங்கிறது அங்க அண்டர்ஸ்டுட், அதனால அது வந்து உபமா அலங்காரா அப்படின்னு சொல்லி முடிச்சார் வைஷம்பாய. ஏவம் ஏவம் வாஜினஹ வச்சனம் ஆக்ஷிப்ய நரபதிஹி அப்ரவீத். நரபதி ராஜா என்ன பண்ணார், ஏவம் வாதினஹா இந்த மாதிரி பேசக்கூடிய அந்த வைஷம்பாயனனுடைய வச்சனம் வார்த்தைகளை ஆக்ஷிப்ய தடுத்துட்டுங்கிறார். அதாவது ரொம்ப அது ஸ்துதி அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி போரும் போரும் நீங்க ரொம்ப ஸ்துதி பண்றேன்னு சொல்லி அவனுடைய பேச்சை நிறுத்திட்டு, தனக்கு வேணுங்கிறது நீ எங்கே இருந்து வந்த, என்ன பண்ண, உன் பேர் என்ன, எதுக்காக நீ இப்படி அப்படின்னுட்டு
உன்னுடைய கதையை நீ எனக்கு சொல்லுன்னுட்டு அவருடைய கௌதூகலத்தை கேட்க ஆரம்பிக்கிறார் ராஜா. ஆஸ்தாம் தாவத்து சர்வம் ஏவ இதம். இதெல்லாம் இருக்கட்டும், சர்வமேவ இதம் ஆஸ்தாம், நீ பேசினதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிட்ட விஷயங்கள்லாம் இருக்கட்டும். அபநயத்து நக குதூகலம், எங்களுடைய ஆவல முதல்ல இப்ப போக்கு. ஆவேதயது பவான் ஆதித்தஹ பிரபிருத்தி காட்சன் முழுமையாக ஆதித பிரபிருதி முத ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து ஆவேதயத்து தெரிவி கார்ச்னியேனா கிருத்னஸ்ய பாவா கார்ச்னியம். கிருத்னம்னா முழுமையாக சொல்றோமோ இல்லையோ, அதனால இரு இத்து இசு இன்னு ய அஞ்சு கான்சனன்ட் சேர்றதங்க உங்களுக்கு. வேற எந்த வேர்டும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கான்சனன்ட் சேராது சம்ஸ்கிருதம் வொக்கேபுலரி இது வரைக்கும் நான் பார்த்ததுல சொல்றேன். கார்ச்ஞம்ங்கிறது தான் ஃபைவ் கான்சனன்ட்ஸ்னுடைய ஒரு சம்யுக்தாட்சரம். ஆத்மனஹா ஜன்ம கார்ச்ஞேன பவான் ஆதித பிரபிருதி கார்ச்ஞேன ஆவேதயது. உங்களுடைய ஜென்மாவை பத்தி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு முழுமையாக எங்களுக்கு தெரிவித்துடுங்கோ, சொல்லுங்கோ. இந்த இந்த க்வெஸ்சன்ஸுக்கெல்லாம் இங்க வர்ற பின்னாடி வர்ற க்வெஸ்சன் எல்லாம் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க வந்து அப்படியே மீனிங் சொல்லிண்டே வாங்கோ படிச்சுட்டு. கஸ்மின் தேசே பவான், எந்த தேசத்திலிருந்து கதம் பவான் நீங்கள் கதம் ஜாதக எவ்வாறு பிறந்தீர்கள், கேனவா நாமகிருத்தம், யாரால் தங்களுக்கு உங்களுடைய பெயர் சூட்டப்பட்டது, கா மாதா தங்களுடைய தாயார் யார், கஹ தே பிதா தங்களுடைய தந்தையார் யார், கதம் வேதானாம் ஆகமஹ எவ்வாறு வேதானாம் ஆகமஹ தங்களுடைய வேதத்தின் ஆகமத்தினுடைய நாலெட்ஜ் எப்படிப்பட்டது உங்களது, வேதங்களினுடைய ஆகமஹான ஞானம் அங்க ஆகமஹ ஆல்சோ வேதான்னு எடுத்துட்டேன் ஆகமானா. ஆமா, வேதானாம் ஆகமஹான வேதங்களின் வருகை எப்பாரு அப்படின்னா வேதங்கள் என்ன வந்து உட்கார்றத மடியில அப்படி இல்ல, வேதத்தினுடைய ஞானம் உனக்கு எப்படி ஏற்பட்டது. வேதத்துக்கு இன்னொரு நேம் ஆகமஹ. ஆமா, கதம் சாஸ்திரானாம் பரிச்சய தங்களுடைய சாஸ்திரத்திலோட நாலெட்ஜ் எப்படிப்பட்டது, கிருத்தக கலா எப்படிப்பட்டது இல்ல எவ்வாறு ஏற்பட்டது, எப்படி சாஸ்திரங்களுடைய பரிச்சயம் எப்படி ஏற்பட்டது. ஓ, அஸ்திரங்கள் எவ்வாறு இப்போது சாஸ்திரானாம் இல்ல, அது சஸ்திரானாம் இல்ல இல்ல சாஸ்திரானாம் தான் போட்டிருக்கு. சாஸ்திரத்துல எப்படி ஒரு பரிச்சயம் ஏற்பட்டது ஏற்பட்டது, குத்தக கலாக சமாசாதித்தாக தங்களுடைய கலை எங்கு நீங்கள் வந்து அடையப்பெற்றீர்கள், கின்ம ஜன்மாந்தர அனுஸ்மரணம் எங்கு ஜன்மாந்தர, கிம் அங்க அடுத்ததோட சேர்த்து படிச்சிருங்கோ, கிம் ஜன்மாந்தர அனுஸ்மரணம் உத வரப்பிரதானம். உனக்கு இது வந்து ஜன்மாந்தரத்துல ஏற்பட்ட ஒரு விஷயத்த நீ இப்ப ஞாபகப்படுத்திக்கிறியா, அல்லது உனக்கு ஒரு வரன் வந்துதான், நீ இப்படி சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கிற, உனக்கு வேதங்கள்லாம் தெரியறது, கலைகள்லாம் தெரிஞ்சிருக்குன்னா வேறு ஜென்மால நீ வந்து அடைந்த ஒரு ஞானமா இது, அது உனக்கு இப்போ ஜென்மாந்தரத்தினுடைய ஒரு ஞானமானது இப்போ உனக்கு ஸ்மிருதியில இருக்கா, உத வரப்பிரதானம் இல்ல ஏதாவது ஒரு மகர்ஷி உனக்கு வரத்தை கொடுத்துருக்காரா இந்த ஜென்மாலேயே. அதவா இல்லை, விஹக வேஷதாரி பறவையின் வேஷத்தில் இருக்கும் கஷ்டித்து ஏதோ ஒரு எவனோ ஒருவன் சன்னம் நிவசசி, கஷ்டித்து எவனோ ஒருவன், அதாவது விஹங்க வேஷத்தை போட்டு யாரோ சன்னம் ஒரு குஹ்யமாக நீ வந்து வாழ்ந்துட்டு இருக்கியா இப்போ மறைவாக. ஆமாம், அப்படி மறைவாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா. குவா பூர்வம் உஷித்தம், நீ வந்து உன்னுடைய பூர்வம் எங்கு நீ வசித்தாயா, உஷித்தம்னா வசிக்கிறது. ஆமா, உஷித்தம் எங்கு வசித்தாய் முன்னாடி, குவா எங்கு உஷித்தம் வசிக்கப்பட்டது இருக்கப்பட்டது. கியத்வா வயஹ உன்னுடைய வயது எவ்வளவு, கதம் சாண்டால ஹஸ்த கமனம், கதம் பஞ்சரபந்தாக இல்ல இருக்கணுமே இல்ல இருக்கு, எங்க புக்ல இருக்கு
கியத்வா வயஹா கதம் பஞ்சரபந்தஹா. காதம்பரி சங்கிரஹால தான் இருக்கு. கியத்வா வயஹா, என்ன வயசு, கதம் பஞ்சரபந்தஹா, எப்படி உனக்கு கூட்டுல ஒரு இந்த மாதிரி கூண்டுல அடைக்கப்பட்டாய், அதுக்கப்புறம் கதம் சாண்டாள ஹஸ்த சாண்டாள ஹஸ்த கமனம், எவ்வாறு அந்த சண்டாளனின் கையில் வந்து சேர்ந்தாய், இஹவா கதம் ஆகமனம், இங்கு எவ்வாறு நீ வந்து வந்து சேர்ந்தாய், இதி இதி இவ்வாறு ராஜா, அங்க முன்னாடி இருக்கு ஏவம் வா, எங்க இருக்கு, ஏவம் வாதினஹா வச்சனம் ஆக்ஷிப்பிய நரபதிஹி இத் அப்ரவீத், ராஜா இவ்வாறு கூறினார். வைஷம்பாயனஸ்து வைஷம்பாயனஹ து ஸ்வயம் உபஜாத குதூஹலேன ச பஹுமானம் அவனிபதினா பிருஷ்டோ பிருஷ்டஹ முகூர்த்தமிவ தியாத்வா சாதரம் அப்ரவீத். வைஷம்பாயனனும் ஸ்வயம் உபஜாத குதூஹலேன, அந்த ராஜாவுக்கு அந்த திருத்தியா விபக்தியில் இருக்கிறதுனால அவனிபத்தினாவோட அன்வைக்கணும். அவனிபத்தினா பிருஷ்டஹா, ராஜாவினால் கேள்வி கேட்கப்பட்டவராக அந்த வைஷம்பாயனன் எந்த ராஜாவினால், ஸ்வயம் உபஜாத குதூகலேன, தனக்கே ஒரு ஆவல் ஏற்பட்ட அந்த ராஜாவினால். அதுக்கப்புறம் அவர் எப்படி கேட்டார்னா ச பகுமானம் பிருஷ்டஹா, அந்த சபகுமானம் பிருஷ்டஹாவோட சேர்த்துருங்கோ. ஸோ தனக்கு குதூகலம் ஏற்பட்டு ஆர் தனக்கு ஒரு ஆவல் ஏற்பட்ட ராஜாவினால் ச பகுமானம் இதோட பகுமானத்தோட பிருஷ்டஹா ஆனர் என்ன ரெஸ்பெக்டோட மரியாதையுடன் கேட்கப்பட்ட வைஷம்பாயனஹா முகூர்த்தமிவ தியாத்வா, ஒரு க்ஷணம் தியானம் பண்ணிட்டோம், சாதரம் அப்ரவீத்து ஒரு ஆதரவோட ஒரு மரியாதையோட பதில் சொன்னார் ராஜாட்ட. தேவ தேவ மகத்யம் கதா, மகதி இயம் கதா, மகதி இயம் கதா யதி கௌதுகம் ஆக்ரண்யதாம். மகதி இயம் கதா, இயம் கதா என்னுடைய கதையானது மகதி ரொம்ப நீண்டது, எதி கௌதுகம் எதி கௌதுகம், ஒருவேளை உனக்கு ஆவல் இருந்ததுன்னா ஆக்கர்ணியதாம் கேளு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த கிளியோட கதை, முதல் கதையில வந்து சூத்ரகண்ட கிளி வந்து சேர்ந்தது, அந்த கிளி இப்ப தன்னுடைய கதையை சொல்றது, த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்டு ஸ்டோரி, உள்ளுக்குள்ள வர்ற கதை, ரைட்டா. இதுல இந்த பேராகிராஃப்ல ரெண்டு மூணு இஆர்சி நான் சொல்ல மறந்து போயிட்டேன், மார்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தேவ கிம்வா ந ஆஸ்வாதிதம் இருக்கோ இல்லையோ, அந்த என்னெல்லாம் நான் வந்து சாப்பிடல, எல்லாம் சாப்பிட்டேன்னுட்டு அந்த ஜம்பு பல ரசகா தாடி மீ பீஜானி அதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுல வந்து அந்த கிம்பா நான் ஆஸ்வாதித்தமா மார்க் பண்ணிக்கோங்கோ. ஓகே, அதுக்கப்புறம் சர்வமேவ தேவி பிஹி ஸ்வயம் கரதல உபநீயமானம் அமிர்தாயதே, அதுக்கப்புறம் இந்த மகதி இயம் கதா எதி கௌதுகம் ஆகர்ணியதாம். ஜென்ரலி வந்து நம்ம ப்ரோஸில் பார்க்கறச்சே கான்வர்சேஷன்ஸ்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஸோ கான்வர்சேஷன்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்கோங்கோ, அதெல்லாம் வந்து இஆர்சியில் வரக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி. அஃப்கோர்ஸ் பேட்டர்ன் எப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போது வைஷம்பாயனன் தன்னுடைய கதையை ஆரம்பிக்க போகிறது, எப்படி விந்தியாட்டவி, விந்தியாங்கிற ஒரு காட்டில் தாம் பிறந்தோம் அப்படிங்கறத வந்து ஆரம்பிக்க போறாரு. அந்த முதல் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்தோம்னா விந்தியாட்டவியினுடைய டிஸ்கிரிப்ஷன் அது. அஸ்தி பூர்வ அபர ஜல நிதி வேளா வலக்னா மத்திய தேசா அலங்கார பூத்தா மேகலா இவ புவஹ. இந்த விந்தியாட்டவி நாம அப்படின்னு அந்த பேராகிராஃப் எண்டில் முடியறது. விந்தியாட்டவி நாம அஸ்தி, விந்தியாட்டவிங்கிற பெயரை உடையது என்னது, பூர்வ அபர ஜலநிதி வேளா வலக்னா, பூர்வ அபர ஈஸ்டர்ன் சமுத்திரம் வெஸ்டர்ன் சமுத்திரம் ரெண்டுத்தையுமே ஜலநிதி, அதுக்கு வந்து வேளா அதனுடைய கரைகள் இருக்கேன், அந்த கரையை வலக்னான அப்படியே தொட்டுருக்கு, சூழ்ந்து இருக்கக்கூடியது, ஒரு சமுத்திரத்திலிருந்து இன்னொரு சமுத்திரம் வரைக்கும் அப்படியே பரவி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம்.
பூர்வ இது கிழக்கு திக்குல இருக்கக்கூடியதும் அப்பற இதுல மேற்கு திக்குல இருக்கக்கூடியதுமான ஜலநிதி சமுத்திரத்தினுடைய வேளா கரை வரையில் வலக்னா பரவி இருக்கக்கூடியது, சூழ்ந்து இருக்கக்கூடியதும் ஒண்ணு. அப்புறம் மத்திய தேச அலங்கார பூதா, மத்திய தேச அந்த நம்ம ஜம்புத்வீபம் அந்த இது இந்தியாவுக்கு வந்து மத்திய தேசத்துல மிடில் போர்ஷன்ல உங்களுக்கு வந்து அலங்கார பூதா ஒரு பூஷணம் மாதிரி இருக்கக்கூடியது, அலங்காரமாக இருக்கக்கூடியது. புவகா மேகலா இவ, பூமிக்கு ஒரு உத்யானம் போல இருக்கு அந்த விந்தியாட்டவிங்கிற வனம் காடு, விந்தியாங்கிற காடு. அடுத்தது வன கரிகுல மத ஜல சேக சேக சம்வர்தித சம்வர்தித்தைஹி சம்வர்தித்தைஹி அதிவிகச்ச தவள குசும நிகரம் அத்யுச்சதயா தாரகணம் இவ தாராகணம் இவ சிகர தேச லக்ன லக்னம் உத்வஹத்பிஹி பாதபைஹி உபசோபிதா பாதபைஹி உபசோபிதா விந்தியாட்டவி நாம ஆசீத். மரங்களினால் அழகாக இருக்கக்கூடிய அந்த விந்தியாங்கிற காடானது இருந்தது. இந்த மரங்களுக்கு தான் பாக்கி எல்லாமே அட்ஜெக்டிவ். இப்போ அந்த மரங்கள் எவ்வாறு வளர்க்கப்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய மதம் பிடிச்ச யானையினுடைய மதஜலங்கள் வந்து அப்படியே தேங்கி அந்த தேக்கத்தில் வளர்ந்த ஒரு மரங்கள் இவைகள். வன கரி, வன காட்டு, கரி யானை, குலம் கூட்டம். ஸோ காட்டையான கூட்டத்தினுடைய வனகரி குல மதஜல மதஜலம் ஒழுகிறது, ஏன்னா அதெல்லாம் நல்ல ஒசந்த யானை டஸ்கர்ஸ் அப்படி இருக்கக்கூடிய அந்த மதம் பிடிச்ச யானைகளின் கூட்டத்தின் மதஜலத்தினால் மதஜலத்தின் சேக நினைப்பதனால் அது அப்படியே நினச்சி நினச்சி அங்கே வந்து சேக்கம்னா ஒரு தேக்கம் இருக்கு, அப்படியே தேங்கி போயிருக்கு அந்த ஜலம். அந்த ஜலத்தினுடைய ஒரு தெளிக்கிறதுனால ஆர் தேக்கத்தினால் சம்பர்தித்தைகி வளர்க்கப்பட்ட பாதபைகி. அதுக்கப்புறம் அந்த மரங்களில் வந்து அதனுடைய உச்சி இதில் அக்ரபாகத்தில் வந்து ஏராளமான வெள்ள புஷ்பங்கள் இருக்கான். அந்த வெள்ள புஷ்பங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே நட்சத்திர கூட்டங்கள் மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த இது சிகர தேசம் அதுக்கு இருக்கு அந்த மரங்களுக்கு. என்ன அதி விகச்ச நன்கு மலர்ந்த தவள குசும வெள்ள புஷ்பங்களின் நிகரம் கூட்டம் அத்தியுச்சதையா ரொம்ப மேலே உயரக்க இருப்பதினால் தாராகணம் இவ நட்சத்திர கூட்டங்களைப் போல் சிகர தேச லக்னம் தன்னுடைய சிகரம் மேல் போர்ஷன் மேல் பாகத்தை உடைய உத்வஹத்பிஹி அதை தாங்குகின்ற பாதபைஹி. சிகர தேச லக்னம் தாராகணம் இவ அப்படி எடுத்துக்கலாம், ரைட்டா? அதிவிகச்ச நன்கு மலர்ந்திருக்கக்கூடிய தவள குசும வெள்ள புஷ்பங்களின் நிகரம் கூட்டம் சிகர தேச லக்னம் கூட்டம், சிகர பிரதேசங்களில் அந்த மரங்களினுடைய டாப் போர்ஷன் மேல் பகுதிகளில் லக்னம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளையான புஷ்பங்களின் கூட்டமானது அத்தியுச்சதையா மிக உயர்வாக இருப்பதினால் தாராகணம் இவ நட்சத்திர கூட்டங்களைப் போல் உத்வத்பிகி தாங்குகின்ற பாதபைகி மரங்களினால் உபசோபிதா அழகாக இருக்கக்கூடிய விந்தியா என்ற அடவி, விந்தியா நாம அடவி, விந்தியா என்கிற பெயரை உடைய ஒரு காடானது ஆசீத். அடுத்து அட்ஜெக்டிவ் மது மத உபரக்த கேரளி கேரளி கபோல கோமல சவினா சஞ்சர சம்சர வனதேவதா சரண சரணாலக்த சரணாலக்தக சரண ஆலக்தக ரச ரஞ்சிதேன ஏவ பல்லவ பிரதயேன சஞ்சாதிதா சஞ்சாதிதா பல்லவ பிரச்சையேன சஞ்சாதிதா, நல்ல தளிர்கள் அப்பதான் அப்படியே முளைச்சிருக்கக்கூடிய தளிர்கள்னால சஞ்சாதிதா அப்படியே மூடப்பட்டதாக இருக்கு.
அந்த பல்லவம் வந்து எப்படி இருக்கு, பல்லவ பிரச்சயேன தளிர்களின் கூட்டத்தினால் சஞ்சாதிதா மூடப்பட்டதாக இருக்கு அந்த விந்தியாங்கிற காடு. அது அப்படியே ரத்தம், நல்ல ரத்த கலர்ல, ரெட்டு ஷேப்பு கலர்ல இருக்கு அது. அந்த ஷேப்பு கலருங்கிறது எப்படி இருக்குன்னா, பார்க்கறதுக்கு அதனுடைய கலர் வந்து இந்த மதுபானத்தினால அப்படியே அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கன்னங்கள்லாம் எப்படி ஒரு கோமலமான கன்னங்கள், மிருது கன்ன பிரதேசம்லாம் எப்படி ஒரு ரெட்டு கலர் வந்திருக்குமோ மதுபானம் குடிப்பதினால், அந்த கலரில் இருக்கக்கூடிய அந்த பல்லவ பிரச்சயம் ஃபஸ்ட்டு அதை சொல்கிறார். ஸோ மது மதுபானத்தினால், மதம் பிடித்து இன்டாக்சிகேட்டட், அந்த மத்தியபானத்தினால் உன்மத்தமான உபரக்த சிவப்பாக்கப்பட்ட ஆர் சிவந்த கேரளி கேரள பெண்களின் கபோல கன்னப்பிரதேசம், அதனுடைய கோமலச்சவினா ஒரு மென்மையான ஒரு காந்தியை உடையதாக இருக்கக்கூடிய பல்லவ பிரச்சயம். அதுக்கப்புறம் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வனதேவதைகள்லாம் காலில் வந்து ஆலக்தக்கம் பூசிண்டு, அந்த அல்தா பூசிண்டு காலை வச்சுட்டு நடந்தா மாதிரி இருக்கான் அங்கங்கே. சஞ்சரத்து நடமாடுகின்ற வனதேவதா காட்டு தேவதைகள்னுடைய சரண கால்கள், அந்த கால்களில் பூசப்பட்ட ஆலக்தக ரசம், அந்த பூச்சு செவப்பு பூச்சு, அதனால் ரஞ்சிதேன இவ செவப்பாக்கப்பட்டவைகள் போல் இருக்கக்கூடிய பல்லவ பிரச்சயேன. அப்படியே அந்த வனதேவதைகள் காலில் வந்து அல்தா போட்டுன்னு அவ அப்படியே நடந்து போறாளாம், அதுலேருந்து அந்த பூச்சு வந்து ஒழுகி இருக்கு அந்த பல்லவங்களில், அதனால அதில் வந்து ஒரு இந்த மாந் துளிரோட கலரே வந்து ஃபுல்லாக பச்சையாக இருக்காது, ஒரு ஷேப்பு தட்டும் அதில். அந்த ஷேப்பு வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, இது இந்த வனதேவதைகள்லாம் நடந்தா மாதிரி அங்கே ஒரு ஷேப்பு வந்திருக்கான். அந்த இது உத்ரேக்ஷா, உத்ரேக்ஷா இவ வந்திருக்கா, இவ வந்திருக்கே, ரஞ்சிதேன இவ பல்லவ பிரச்சயேன அப்படின்னு அதெல்லாம் உத்ரேக்ஷா. அந்த கலர் எப்படி இருக்கு அப்படின்னா, மது மத உபரக்த மது மதுபானத்தினால் உன்மத்தமான உபரக்த சிவந்த கேரளீக போல கேரள பெண்களின் கன்ன பிரதேசத்தினுடைய கோமல சவினா மிருதுவான ஒரு காந்தியை போல் ஒரு காந்தியை உடையதுங்கிறச்சு அங்க உபம அலங்காரம். அப்படிப்பட்ட பல்லவ பிரச்சயேன துளிரோட ஒரு கூட்டத்தினால் சஞ்சாதிதா மூடப்பட்டதாக இருக்கு. அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்த ஒரு ரெண்டு வந்து இந்த விரோதாபாசம், விரோதாபாசம்ங்கிறச்சே உங்களுக்கு வந்து ஸ்லேஷம் வேற இருக்கும், ஸோ டபுள் மீனிங்ல வரப்போறது. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு இந்த விந்தியாட்டவினா, பிரேதாதிப நகரி இவ யமபட்டினம் போல இருக்கு. பிரேதாதிபகாங்கிறது யமராஜா, யமராஜாவனுடைய நகரி அந்த பத்தனம், அது பேர் என்ன, சம்யமினிங்கிற பட்டணம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ பிரேதாதிப நகரி இவ யமபட்டினம் போல, எப்போ பார்த்தாலும் சதா சந்நிகித மிருத்யு பீஷணா, எப்போ பார்த்தாலும் ஒரு மிருத்யு பக்கத்திலேயே இருக்கக்கூடியதுனால ஒரு பீஷணா பயங்கரமாக இருக்கக்கூடிய காடு அப்படின்னா என்ன, வியாக்ர ஹிம் இந்த மாதிரி சிம்ஹம் முதலிய இந்த ஜந்துக்கள், வன்ய ஜந்துக்கள், காட்டு ஜந்துக்கள் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் நமக்கு வந்து மரணம் சம்பவிச்சிடுமோங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அந்த பயத்துக்கு காரணமாக இருக்கு இந்த காடு இல்லையா. அதே யமபட்டணத்துக்கு நமக்கு தான் தெரியுமே, மிருத்யு கையோட மிருத்யு நமக்கு ஏற்பட்டால் தானே நம்ம யமபட்டணத்தை பார்க்க போகிறோம். அதனால கிட்டக்க நெருங்கி இருக்கக்கூடிய மிருத்யுவினால் பயங்கரமாக இருக்கக்கூடியதாகவும், மேலும் மகிஷ அதிஷ்டிதா யமபட்டணங்கிறதுனால யமனுடைய வாகனங்கள் அங்கே வந்து மகிஷம் நிறையா இருக்கு எருமாடு, அதே இங்கே வந்து காட்டு எருமை நிறையா இருக்கான் அந்த விந்தியா இதில் காடில் ரைட். ஸோ டபுள் மீனிங் வந்துருவாங்க ஓகேயா. ஸோ பிரேதாதிப நகரி இவ யமபட்டினத்தை போல எப்பொழுதும் மரணத்தின் பய மரணம் கிட்டக்க சமீபத்தில் மரணம் இருப்பதனால் பீஷணா பயங்கரமாக இருக்கக்கூடியதும்,
மகிஷா அதிஷ்டிதா, மகிஷ எருமைகளுடன் கூடினதாக இருக்கிறது. அடுத்தது காத்யாயினி இவ பிரச்சலித்த கங்கபீஷனா கட்க ரத்த கட்க கட்கபீஷனா ரத்த சந்தன அலங்கிருத்தாச்ச. காத்யாயினி இவ, காத்யாயினிங்கிறது துர்கா, துர்கையை போல வனதுர்கா, இல்லை இவ நம்ம அந்த சிம்மவாகினி இருக்காளே அந்த துர்கை அம்பாளை போல, எப்படி எப்போ பார்த்தாலும் கட்கபீஷனா கையில் கத்தியை வச்சுட்டு இருக்கக்கூடிய பயங்கரமாக இருக்கக்கூடியவள். அப்புறம் ரத்த சந்தன அலங்கிருதா, நல்ல ஒரு சேப்பு சந்தனத்தை போட்டுண்டு அலங்காரத்தினால பீஷணம் பூஷிதா அலங்கரிக்கப்பட்டவளாக இருக்காவ. ரத்த சந்தன அலங்கிருதா பூஷிதா. இப்போ காட்டுக்கு என்ன சொல்லணும், அதை கட்கேன இங்கேயும் அங்கேயும் வந்து சேனைகள் சஞ்சாரம் பண்ணுறதுனால கையில் வந்து கட்கத்தை தூக்கிண்டு கத்தியை தூக்கிண்டு அங்கே இங்கே சஞ்சாரம் பண்ணுற இது இருக்கலாம். இல்லைன்னா கட்கனா ஒன்று ஒன்று சாரி, கட்கனா அந்த இது இல்லை ரைனாசரஸில், இருங்க பார்த்து சொல்லிடுறேன். ரத்த இது கட்கம்னா காண்டாமிருகம், என்ன இருக்கு இங்க பிரச்சலித்த எங்க பார்த்தாலும் சுற்றுகின்ற கட்க காண்டாமிருகத்தினால் பீஷணா பயங்கரமாக இருக்கக்கூடியது. அதே சமயத்துல ரத்த சந்தன அலங்கிருதா, இந்த இது ரத்த சந்தனம் வந்து இந்த செம்மரம், செவப்பு கலர்ல ஒரு சந்தன மரம் இருக்கும், அதனால அலங்கிருதா அலங்காரம் செய்யப்பட்டதாகவும் இருக்கு. ஸோ காத்யாயினி துர்க பக்கத்தில் பார்த்தோம்னா கட்க கத்தியை வச்சுருக்கா அண்டு ரத்த சந்தனம் விட்டுருக்காவ. இங்கே மர விசேஷம் இன்னொன்று கட்கங்கரைச்சி காண்டாமிருகம். சரி, காத்யாயினிக்கு இன்னொரு மீனிங், காத்யாயினிக்கு இன்னொரு மீனிங் இல்லை, துர்கையை போல இருக்கா பார்க்கறதுக்கு அந்த விந்தியாங்கிறன இது காடு. கச்சித்து பிரளய வேளா இவ மகாவராக தம்ஷ்ட்ரா சம் சமுத்காத தரணி மண்டலா. அங்கங்க வந்து இந்த வராகம் பன்னி வந்து அப்படியே காட்டு பன்னி எல்லாம் வந்து தன்னுடைய இதனால விஷாணம் அதை வச்சுட்டு அப்படியே கொத்தி கால்னால குழம்புனாலையும் கொத்தி எடுத்திருக்கு எங்க பார்த்தாலும் பூமி பிரதேசங்களை. அப்படி இருக்கக்கூடிய பூமி பிரதேசம் போல இருக்கு. எது எது மாதிரி இருக்குன்னா பிரளய வேளா இவ, பிரளய காலத்தை போல மகா வராக நம்ம பெரிய வராக அவதாரத்தினுடைய தம்ஷ்ட்ரா பல்லு அந்த தந்தங்களினால் சமுத்காத தோண்டி எடுக்கப்பட்ட தரணி மண்டலா பூமி பிரதேசங்களை உடையதாக இருக்கு அந்த விந்தியாங்கிற காடு. இங்கே மகா வராகங்கிறது வராக அவதாரம் எடுத்துக்கணும் பிரளய காலத்தில். விந்தியாட்டவிக்கு எடுத்துக்கிறச்சே பெரிய பெரிய காட்டு பன்னியினால அங்கங்கே தன்னுடைய கொம்புனாலேயோ அந்த இது பல்லு தானே அதுக்கு கொம்பு கிடையாது, இந்த பல்லை வச்சுண்டு அது வந்து தோண்டி எடுத்திருக்கு பூமி பிரதேசங்களை அங்கங்கே. கொச்சித்து அப்படிங்கிறச்சே சில இடங்களில் அந்த மாதிரி இருக்கு, பிரளய காலம் போல இருக்கு இந்த விந்தியாட்டவி. சில இடங்களில் வந்து அடுத்தது சமரபூமி மாதிரி இருக்கு. கஷ்டித் சமரபூமி இவ க்வசித், கஷ்டித் இல்ல க்வசித், குவான மாத்திக்கோங்க. அத க்வசித் சமரபூமி இவ ஷரஷத நிச்சிதா, அங்கங்க இது சமரபூமி இவ யுத்தகளம் போல எங்க பார்த்தாலும் ஷரஷத நூற்றுக்கணக்கான ஷரங்கள் நிச்சிதா செதறி இருக்கு, எங்க பார்த்தாலும் இருக்கு. ஷரங்கிறதுக்கு ரெண்டு மீனிங், ஒன்னு தர்ப்புல்லு அது வந்து விந்தியா அட்டவி பட்சத்தில் போகிறது, இந்த பக்கம் பார்க்கறச்சு ஷரங்கிறச்சு அம்பு. எப்படி வந்து ஒரு யுத்த களத்தில் நூற்றுக்கணக்கான அம்புகள் செதறி கிடக்குமோ அதே போல் இங்கே நூற்றுக்கணக்கான தர்ப்புல்லினுடைய ஒரு இது புதர்கள் இருக்கு. கொச்சித்து நாராயண மூர்த்தி இவ தமால நீலா, கொச்சித்து சில இடங்களில் நாராயணமூர்த்தி இவ விஷ்ணுவனுடைய ஒரு ஆகிருதி சரீரத்தை போல தமால நீலா, தமால விருட்சங்களினால் நீளமாக இருக்கு அது விந்தியாட்டவி பட்சத்தில். நாராயணருடைய சரீரத்தில் தமால விருட்சங்கள் போல் நீளமாக இருக்கு, அந்த சமாசத்தினுடைய ஒரு வித்தியாசத்தில் வருது பாருங்க. தமால இவ நீலகா தமால நீலா
அந்த நாராயணமூர்த்திஹிக்கு போகிறது. வேற இவருக்கு போகிறச்சு இந்த விந்தியாட்டவிக்கு போகிறச்சு தமாலைஹி நீலா விந்தியாட்டவி, தமால விருட்சங்களினால் அப்படியே ஒரு நீல கலர்ல இருக்குது. மாகர் கூட நிறைய அந்த மாதிரி பாயிம்ஸ் அதுல கொடுத்துருக்காரு சிசுபாலத்துல. ச பத்மகஹ, அப்புறம் வந்து அந்த பிரத்யும்னஸ்ய ஜனயிதா, கபி நிகேதனஹ, அந்த மாதிரி அவர் திராய மாதவஹ அப்படின்னு, மாதவன்னா கிருஷ்ணன், இன்னொன்னு வசந்த காலத்துக்கு. இதுல வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய நேச்சர் டிஸ்கிரிப்ஷனோ இல்ல மனுஷாளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்குறச்சு இவருடைய பேட்டர்னே எப்படின்னா, முதல்ல வந்து அந்த அங்கங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், ஒவ்வொரு இடங்கள் இந்த பிரதேசம் இப்படி இருக்கு அந்த பிரதேசம் இப்படி இருக்குன்னு சொல்லுவார். கடைசியில் ஒரு செட் ஆஃப் இது விரோதாபாசம் வந்தே தீரும் அவருக்கு. அந்த ஸ்லேஷையோட கூடின ஒரு விரோதாபாசம் வரும் அவருக்கு. ஸ்லேஷை வரும், இன்னொன்று விரோதாபாசம் வரும், உபமா வரும், உத்ரேட்சை வரும். இந்த அலங்காரங்கள் இல்லாத இருக்காது அவருடைய டிஸ்கிரிப்ஷன்ஸில் பானபட்டர். அப்புறம் கொச்சித்து, கொச்சித்து விராட நகரி இவ கீச்சக சதாவிருதா இந்தியா இந்தியாட்டவி நாம. கொச்சித்து சில இடங்களில் விராட நகரி இவ, விராட தேசம் போல கீச்சக சத, நூற்றுக்கணக்கான கீச்சகனால அப்படியே ஆவிரதம் சூழப்பட்டதாக இருக்கு அந்த விந்தியாட்டவி. விராட நகரத்துல எப்படி கீச்சகனுடைய பிரபாவம் இருக்கோ அதுபோல இங்க வந்து விந்தியாட்டவியில கீச்சகங்கிறச்சு இங்க மூங்கில், நூற்றுக்கணக்கான மூங்கில் காடுகள் அப்படியே அங்க சூழப்பட்டதாக இருக்கு விந்தியாங்கிற இந்த காடு. விராட்டன் தானே இந்த மகாபாரதத்துல விராட்டனுடைய தேசத்துலதான் கீச்சகன் இருப்பான், அவனை தான் பீமன் கொல்லுவான். சகல புவன தல கியாதம் உற்பத்தி கஷேத்திரம் இவ பகவத தர்மஸ்ய. இது வந்து ஆசிரம பதம் ஆசீது. தஸ்யாம் அந்த விந்தியாட்டவியாம், விந்தியாட்டவியில் ஆசிரம பதம் ஆசீது, ஒரு ஆசிரமமானது இருந்தது, தபோபூமி இருந்தது. அந்த தபோபூமிக்கு இதெல்லாம் பிரதமாந்த பதங்கள் எல்லாமே அந்த தபோபூமிக்கு தான் அட்ஜெக்டிவ். தண்டகாரண்ய அந்த பாதி ஆசிரம பதத்துக்கு அட்ஜெக்டிவ். ஸோ தண்டகாரண்யத்துக்கு நடுவில் அந்த விந்திய மலையில் வந்து ஏராளமான ஒரு இது இருக்கு, காடுகள் இருக்கு. அந்த காடுல தண்டகாரண்யம்னு ஒரு சின்ன தண்டக இது பிரதேசமானது இட் ஹஸ் பீன் டெசிக்னேட்டட் ஆஸ் தண்டகாரண்யம். அந்த தண்டகாரண்யத்தினுடைய அந்த பாத்தீனா மத்தியவர்த்தி, அதுல நடுவில் உள்ளதுமான சகல புவனதல கியாதம், அது நடுவுல இருந்தா கூட உலகம் முழுக்க ஒரு கியாதி அதுக்கு இருந்தது, உலகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் தெரிஞ்சதுமான கியாதம். பகவதா தர்மசிய உற்பத்தி கஷேத்திரம் இவ, சாட்சாத் தர்மன் அங்கதான் வந்து உற்பத்தி ஆனாங்கிற மாதிரி. பகவான் தர்மத்துக்கு ஒரு ஸ்வரூபம் கொடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா பகவானாக அந்த தர்மத்துக்கு உற்பத்தி கஷேத்திரம் மாதிரி இருந்தது அந்த ஆசிரமம். அப்புறம் தட்சிணா, தட்சிண ஆஷா முக விசேஷகஸ்ய சுரலோகாத் ஏகஹும்கார நிபாதித நஹுஷ பிரகட பிரபாவஸ்ய பகவத மகாமுனேஹ அகஸ்தஸ்ய அகஸ்தியஸ்ய 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 பாரியா லோபாமுத்ரையான்னுட்டும் அங்க போகிறது. ஸோ அகஸ்தியர்னுடைய பாரியா லோபாமுத்ரையினால் வளர்க்கப்பட்ட பாதபைஹி உபசோபிதம் அப்படின்னு அவ்வளவு தூரத்துக்கு அந்த விசேஷணம் போகிறது. ரைட்டா, ஆசிரம பதமானது அது அகஸ்தியரோட ஆசிரம பதம். அங்க வந்து அகஸ்தியர்னுடைய மனைவியான லோபாமுத்ராவினால் வளர்க்கப்பட்ட மரங்களினால் அப்படியே அழகாக இருக்கக்கூடிய ஆசிரம பதம். இப்ப இந்த அகஸ்தியருக்கு அட்ஜெக்டிவ் இவ்வளவு போடுறார். என்ன தக்ஷிண ஆஷா முக விசேஷகசிய, தக்ஷிண ஆஷா அப்படின்னா நம்ம இந்த தெற்கு டைரக்ஷனுக்கு ஒரு விசேஷகசிய அலங்கார பூதமா இருக்கக்கூடிய சுரலோகாத்து ஏக ஹூங்கார நிபாத்தித நகுஷ பிரகட பிரபாவசிய. இந்த நகுஷன் வந்து தன்னுடைய இதை ஆந்தோளிக்காவை தூக்க சொல்றாரோ இல்லையோ அகஸ்தியரை,
அப்போ வந்து அகஸ்தியர் வந்து எல்லார விட அந்த ஹைட் கம்மியா இருக்கிறதுனால அவர் கீழே இருக்கும், லாப் சைடரா இருக்கும். அப்போ நகுஷன் வந்து திட்ட ஆரம்பிப்பான் தானே. ஆமா அதேதான் அமர்சித்திர கதா கிளியர். அதுல வந்து அகஸ்தியர் என்ன பண்ணுவார், நீ பாம்பா போன்னுட்டு அவனை சபிச்சிருவர். அப்போ ஒரு ஒரு ஹூங்காரத்தினால நகுஷனை சொர்க்கலோகத்திலிருந்து சுரலோகாத்து சொர்க்கலோகத்திலிருந்து ஏக ஹூங்கார ஹூன ஒரு ஒரு அந்த ஒரு சாபத்தினுடைய ஒரு சவுண்டினால நிபாதித கீழே வீழ்த்தப்பட்ட நகுஷன் அதனால் தன்னுடைய பிரபாவத்தை பிரகடனம் பண்ணார். பிரகட பிரபாவசிய நகுஷனை கீழே வீழ்த்துறதுனால தன்னுடைய பவரை அவர் காம்பிச்சார். யாரு? அகஸ்தியர். பகவதா மகாமுனேகே அகஸ்தியஸ்ய, அப்பேற்பட்ட பெரிய ரிஷியான அகஸ்தியருடைய பாரியையா லோபாமுத்ரையா, அதுபடிங்க என்ன மரங்கள் மரங்களுக்கு இப்போ விசேஷணங்கள் சொல்றார். பாரியையா லோபாமுத்ரையா ஸ்வயம் உபரிச்சித ஆலாவாலகைஹி கரபுட சலில சேக சம்வர்தித்தைஹி சுத நிர்விசேஷைஹி உபசோபிதம் பாதபைஹி. ஸ்வயம் உபரிச்சித ஆலவாலகைஹி, அந்த பாரியா லோபாமுத்ரா இருக்காளே அவ தானே அந்த ஆலவாலம் பாத்திய கட்டினா, மரத்துக்கு அடியில கீழே தண்ணிய தேக்கிறதுக்காக கட்டுற பாத்தி இருக்கு, அத வந்து அவ தானாகவே ஸ்வயம் உபரிச்சித செய்யப்பட்ட ஆலவாலகைஹி பாத்திகளை உடைய கரபுட சலில சேக சம்வர்தித்தைஹி, அப்படியே விடல தண்ணி அந்த ஹோஸை வச்சுட்டு அடிக்கிறது இல்ல, தன்னுடைய கையினால கரபுட சலில ஜலத்தினுடைய சேக தெளிப்பதினால் சம்வர்தித்தைஹி வளர்க்கப்பட்ட சுத நிர்விசேஷைஹி பிள்ளைய போல இருக்கக்கூடிய, நிர்விசேஷம்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சன்னு அர்த்தம், பிள்ளையை போல வளர்க்கப்பட்ட சுத நிர்விசேஷைஹி பாதபைஹி பிள்ளை போல் இருக்கக்கூடிய பாதபைஹி மரங்களினால் உபசோபிதம் அழகாக இருப்பதுமான அந்த ஆசிரம பதம் ஆசீத். தத் புத்ரேன கிரஹீத வ்ரத வ்ரதேன சாரி கிரஹீத வ்ரதேன ஆஷாதினாம் கிரஹீத ஹரித பர்ண புட்டேன பிரத்யூட பிரத்யுடஜம் அடதா பிரதி உடஜம் 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 அடதா பிக்ஷாம் திருட தஸ்யுநாம்னா பவித்ரீகிருதம் சரிதாச்ச படிச்சுருங்க சரிதாச்ச கோதாவரியா பரிகதம் ஆசிரமம் ஆசிரம பதம் ஆசீத். தத் புத்திரேனு அந்த அகஸ்தியருக்கும் லோபாமுத்ரையினுடைய பிள்ளையான திருடதஸ்யுங்கிற பேர் அவனுக்கு, அவன் வந்து ஒரு விரதம் எடுத்துட்டு இருந்தான். கிரகீத விரதேன ஆஷாடினா ஆஷாடம் ஆஷாடியா போகிறதுங்கிறச்சு ஒரு ஒரு சந்நியாச விரதம் மாதிரி எடுத்துட்டு இருக்கான் அவன். அப்படி விரதத்தை ஆஷாடிங்கிற ஒரு விரதத்தை கிரகீத எடுத்துக்கொண்டவனான அதுக்கப்புறம் கிரகீத ஹரித பர்ணபுட்டேன கையில வந்து ஒரு பச்சை பர்ணம் இலை பச்சை இலைய கையில வந்து எடுத்துண்டு பிக்ஷைக்கு ஒவ்வொரு குடிசையாக போனான். யாரு? அந்த திருடதஸ்யுங்கிற பேரை உடைய அகஸ்தியருக்கும் லோபாமுத்ரைக்கும் பிறந்த புள்ள. தத் புத்திரேன அவளுடைய பிள்ளையான அந்த அகஸ்தியருடைய பிள்ளையான திருடதஸ்யு நாம்னா பவித்ரீகிருதம் திருடதஸ்யுங்கிற பெயரை உடைய தத் புத்திரேன அவருடைய பிள்ளையினால் பவித்ரீகிருதம் பவித்திரமாக ஆக்கப்பட்ட அந்த ஆசிரம பதம். அவன் எப்படி பவித்திரம் ஆக்கினான் அப்படின்னா கிரகீத விரத ஆஷாடினா, ஆஷாடிங்கிற ஒரு விரதத்தை எடுத்துட்டது இல்லைன்னா கிரகீத விரதேன அப்படின்னா விரதம் அனுஷ்டானம் பண்ணா ஆஷாடினாங்கிறச்சே கையில வந்து அந்த ஆஷாடங்கிற ஒரு மரத்தினுடைய இதை கழிய கையில வச்சுட்டு இருந்தான். ஆஷாடிங்கிறச்சே பலாச தண்டத்தை தூக்கிட்டு இருக்கிறவன் அர்த்தம். ஆஷாடகான பலாச தண்டம், அதை தூக்கிட்டு இருக்கிறவன் ஆஷாடி. ஸோ கையில வந்து பலாச தண்டத்தை தூக்கிண்டு கிரகீத விரதேன ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவனுமான அந்த எப்படி விரதம் அனுஷ்டானம் பண்ணாம எப்படி சுத்தினான், கிரகீத கையில தூக்கிட்டு இருக்கிற
ஹரித பச்சையான பர்ண புட்டேனா ஒரு இலையை வந்து அப்படியே கப்பு மாதிரி பண்ணி அதை எடுத்துட்டு இருக்கான் கையில. அந்த இலையில எடுத்துண்டு பிரத்யுடஜம் பிக்ஷாம் அட்டதா, ஒவ்வொரு குடிசைக்கும், உடஜகான குடிசை, ஒவ்வொரு குடிசையிலையும் அட்டதா சுற்றுகிறான். எதற்காக? பிக்ஷாம், பிக்ஷைக்காக சுற்றுகின்ற திருடதஸ்யு நாம்னா, திருடதஸ்யுங்கிற பெயரை உடைய தத்புத்திரேன, அந்த அகஸ்தியர் லோபாமுத்திரையினுடைய பிள்ளையினால் பவித்ரீகிருதம், புண்ணியமாக ஆக்கப்பட்டதுமான. அப்புறம் சரி, கோதாவரியா சரிதாச்ச பரிகதம், கோதாவரிங்கிற நதி அதை சுத்தி பரிகதம் சூழப்பட்டதுமான ஆசிரமபதம் ஆசீத்து, ஒரு ஆசிரமம் இருந்தது. எங்க? தஸ்யாம், அந்த விந்தியாட்டவியில தண்டகாரண்யத்துக்கு நடுவுல அகஸ்தியரனுடைய ஆசிரமமானது இருந்தது. அந்த ஆசிரமத்துலதான் வந்து அங்க பக்கத்துலதான் இவர் வந்து பிறந்தாருன்னு சொல்ல போறது.